ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீஷு சமையலில் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான செட்டிநாடு முட்டைக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணல, அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்புறம் ஒரு ஏலக்காய் 2 கிராம்பும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வறுத்தரலாம். இது வந்து ரொம்ப வறுக்க வேணாம், லேசாக வறுத்தா போதும். ஓரளவுக்கு இது வறுத்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, கருகி போயிடும். கருகிச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும், குழம்பு நல்லா இருக்காது. ஓரளவுக்கு வறுத்துட்டு அதோடய வாசம் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கசகசா, 2 பச்சை மிளகாய் ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் 2 கிராமும் ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிருச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால் காரம் அதிகமாக இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுறலாம். அந்த தக்காளியோட அப்புறம் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். இப்போ இதில் நம்ம சீரகம், சோம்பு, தேங்காயெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நடுவில் கீறிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான் கொதிச்சிருச்சு. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு முட்டைக்குழம்பு. சூப்பரான செட்டிநாடு முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.